நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு பிரமாணமான சம்பவம், நிகழ்ச்சி என்று இப்பொழுது நான் சொல்ல போவதை எடுத்துக்கொள்ளலாம். பிரமாணம் என்று சொன்னால் ஆதாரம், சாட்சியம், அசைக்க முடியாத உறுதியான ஒன்று. இப்படி அந்த பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பல பொருள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் இந்த பெரியவர் நிகழ்ச்சி வாயிலாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஒரு பெரிய விஞ்ஞான யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் இன்றைக்கு நம் உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது. ஒரு கைபேசி நம்மிடம் இருந்தால் போரும், யாரும் தொலைவில் இல்லை. எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றவர்களை கூட இந்த கைபேசி நமக்கு பிடித்து கொடுத்து விடுகிறது. நாம் அவரோடு பேச கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் உலகத்தை சுருக்கி நம் உள்ளங்கையிலே தந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு நிறைய விஷயத்திலே வந்து நாம் எல்லாவற்றையுமே விஞ்ஞானமாக பார்ப்பது, அல்லது விஞ்ஞானப்படுத்தி பார்ப்பது, விஞ்ஞான சிந்தனையோடு பார்ப்பது என்பது நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது. சொல்ல போனால் விஞ்ஞான பார்வைதான் சரியான பகுத்தறிவு, பகுத்தறிவு என்பதே விஞ்ஞானத்திற்காகத்தான் என்று ஒரு கருத்தும் உருவாகிவிட்டது. இதை எதற்கு இவ்வளவு விஸ்தாரமாகவும் அழுத்தமாகவும் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் ஒரு புராண கதையை எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் பொழுது, ஒரு இதிகாசத்தை எடுத்து சிந்திக்கும் பொழுது, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கேள்விகளே கேட்காமல் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக அனுமன் மகேந்திரகிரியிலே இருந்து விஸ்வரூபம் எடுத்து இலங்கையை நோக்கி பறந்து சென்றான். அங்கே அவன் சீதையை தேடி கண்டுபிடித்தான் என்று சுந்தரகாண்டம் சொல்லுகிறது. இந்த சுந்தரகாண்டத்தை 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு உபன்யாசகர் சொல்லும் பொழுது அந்த அனுமன் பாத்திரம், அதனுடைய சாகசம் இவைகளை எல்லாம், ஆஹா என்ன ஒரு அற்புதம், கடவுளுக்கு மட்டும்தான் இது சாத்தியம், அனுமன் எப்பேற்பட்ட ஒரு மகத்தான பலசாலி என்று இப்படித்தான் நினைத்து அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அதே விஷயத்தை சொல்லும் பொழுது, என்னதான் கடவுள் நம்பிக்கை கொண்டவராகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்தாலும் கூட ஒரு கேள்வி அவருக்குள் எழுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் நமக்குள்ளேயே அந்த கேள்விகள் எழுவதுண்டு. அது எப்படி ஒருத்தரால் பறந்து போக முடியும்? பறந்து போவது என்பது பறவைக்கு மட்டும் அல்லவா சாத்தியம், ஒரு மனிதனால் எப்படி பறந்து போக முடியும்? ஒருவேளை பறந்து போகும்பொழுது அவருக்கு சிறகு முளைத்தது, அதை கொண்டு அவர் பறந்து சென்றால் என்றால் கூட ஒரு சின்ன லாஜிக் இருக்கிறது. அவர் பாட்டும் ஆகாசத்தில் கிளம்பினார், பறந்து சென்றார் என்று சொன்னால் அது எப்படி, ரொம்ப மிகையாக இருக்கிறதே என்று ஒரு எண்ணம் இப்பொழுது நமக்கு வருகிறது. இது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற தாக்கம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த மாதிரி 1000 கேள்விகளை இன்றைக்கு நாம் நம் புராண கதைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. இப்படி நான் சொல்லுகின்ற காரணத்தினால நம்ம சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா சமயத்திலேயும், கிறிஸ்தவ சமயத்திலேயும், ஏனைய இஸ்லாமிய சமூகத்திலேயும், எல்லா சமூகத்திலேயும் மித் என்று சொல்லக்கூடிய சங்கதிகள் இருக்கின்றன. அவைகளின் பேரில் நமக்கு கேள்விகள் இருக்கின்றன. விஞ்ஞானம் கேள்வி கேட்க வைக்கிறது. அதனால ஒரு சின்ன சந்தேகமும் நமக்கு வந்து விடுகிறது. ஒருவேளை இவை எல்லாம் கற்பனை தானோ, மிகைப்படுத்தப்பட்டவைகளோ, ஃபேண்டசி என்று சொல்லுகிறார்களே, இப்படியெல்லாம் இருந்தால்தான் ரசிக்கப்படும் என்கின்ற காரணத்தினாலே எழுதப்பட்டு விட்டதோ, கற்பனையாக சொன்னதை நாம் தான் உண்மை என்று கருதி கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு இன்றைக்கு சிலரிடம் சில முடிவுகள். இப்போ நான் மேல் சொன்ன இந்த விஷயங்களுடைய சாராம்சம் தான் இன்னைக்கு நான் பெரியவரை தொட்டு சொல்ல போகிற ஒரு சம்பவத்திற்கான அடிப்படை. பெரியவர் அவர்கள் ஒரு முறை ஒரு யாத்திரை மேற்கொண்ட சமயம் ஒரு கிராமத்திலே தங்கியிருக்கிறார். அப்படி அவர் தங்கியிருக்கும் பொழுது எப்பொழுதுமே பெரியவர்கிட்ட ஒரு வழக்கம், அவர் எங்கே யாத்திரை மேற்கொண்டாலும் எங்கே தங்கி இருந்தாலும்
பக்கத்தில் ஆறு ஓடுகிறது என்று தெரிந்தால் அந்த ஆற்றிலே போய் நீராடி விட்டு வந்துதான் தன்னுடைய நித்திய கர்மங்களை தொடங்குவார். அதே போல அந்த ஊரிலே ஏதாவது ஒரு பெரிய திருக்குளம் இருக்கிறது, ஆலயம் சார்ந்த குளம் இருக்கிறது என்று சொன்னால் குளத்திலே போய் குளித்து விட்டு வருவார். இதெல்லாம் ஒரு சன்னியாசி பின்பற்ற வேண்டிய நடைமுறை. அந்த வகையில் காத்தால எழுந்த உடனே அவர் பக்கத்தில் எங்கேயாவது ஆறு இருக்கிறதா, குளம் குட்டை இருக்கிறதா என்று கேட்டு தெரிந்து வைத்து கொண்டு அங்கே செல்லுவது வழக்கம். அப்படி அவர் ஒரு முறை பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், திருப்புட்குழி. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், புல் என்று சொன்னால் பறவை, திருப்புல் என்று சொன்னால் இங்கே அது வந்து ஜடாயு அப்படிங்கிற ஒரு பட்சி, கழுகை குறிக்கிறது. அந்த ஊருக்கும் ஜடாயுக்கும் ராமாயணத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதாவது ராவணன் சீதையை தேடி அலைந்த சந்தர்ப்பத்தில் அந்த திருப்புட்குழியிலே தான் அவன் ஜடாயுவை பார்க்கிறான். ஜடாயு சிறகெல்லாம் எரிந்து கருகின நிலையில அது கிடக்கிறது. ஜடாயு தன்னுடைய சகோதரன் சம்பாதியிடம் இந்த மாதிரி ராவணேஸ்வரன் வந்து ஒரு விமானத்திலே சீதையை கடத்தி கொண்டு போவதை ஜடாயு பார்த்த அந்த தகவலை சம்பாதியிடம் சொல்லிவிட்டு ஜடாயு வந்து அந்த இடத்துல இறந்து போகிறான். ஆக ராமனுக்கு சீதை இலங்கையில் இருக்கிறாள் என்கின்ற தகவல் முதலில் யார் மூலமாக தெரிய வருகிறது என்று சொன்னால் ஜடாயு, அதற்கு பிறகு சம்பாதி. சம்பாதி மூலமாக தெரிய வந்து அதற்கு பிறகு அனுமன் இலங்கை நோக்கி சீதை எங்கிருக்கிறாள் என்று தேடி கண்டுபிடிப்பதற்காக செல்லுவதாக ராமாயணத்தில் கதை போக்கு இருக்கிறது. மொத்தத்தில் ஜடாயு ராமன் இரண்டு பேரும் சந்தித்து கொண்ட ஒரு இடமாக அந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால, அந்த இடத்துல ஜடாயுவுக்கு மோட்சம் கிடைத்த காரணத்தினால அதனுடைய நினைவாக அந்த ஊருக்கு திருப்புட்குழி என்று பெயர். இந்த திருப்புட்குழி கிராமத்தை கடந்து அவர் நீராடச் செல்லுகையில் தன்னோடு நடந்து வருகின்றவர்களிடம் கேட்கிறார், திருப்புட்குழினா என்னன்னு தெரியுமா, எதுக்கு இந்த ஊருக்கு எதனால் அந்த பேர் வந்தது தெரியுமா என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு இப்பொழுது நான் சொன்ன இந்த சம்பவத்தை சொல்கிறார். இங்கேதான் ராமனும் ஜடாயும் ஒருவர் ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த காலத்தில் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய வனாந்திரமாக இருந்தது. அயோத்தியில இருந்து, அதாவது அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்தில் ராமன் வனவாசம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில இலங்கையிலே இருந்து அந்த பகுதிக்கு வந்து அவளை கடந்து சென்ற ராவணன் அந்த புஷ்பக விமானம் வழியாக இப்படித்தான் போறான், இந்த பக்கமாக தான் போனான் என்று அந்த இன்றைக்கு ஜாகிரபி என்று பூகோளத்தை நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா, அந்த நிலப்பரப்பை எல்லாம் தொட்டு அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த பக்கமாக போனதுனால இந்த இடத்திற்கு அந்த பெயர் வந்தது, இது ரொம்ப விசேஷமான ஒரு தலம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, பெரியவரும் சொல்லிவிட்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் எந்த அளவிற்கு, முதல்ல ராமாயணமே வந்து ஒரு கற்பனையான கதை, அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு கோஷ்டி. எப்பொழுதும் போல எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆமாம் என்று சொல்லுவதற்கு நாலு பேர் என்றால் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு நாலு பேர் இருப்பார்கள் இல்லையா. காலகாலமாக, அதாவது நான் சொல்றது ராமாயண மகாபாரத காலத்திற்கு முற்பட்டு இந்திரனுடைய அவையிலே கூட இந்த டிபேட் உண்டு. அதனால மனிதர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே இரண்டு பிரிவினர் இருப்பார்கள், ஒருத்தர்கள் ஆமோதிப்பார்கள், ஒருத்தர் மறுப்பார்கள். இப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இனியும் அது அப்படித்தான் இருக்கும். அந்த வகையில் பெரியவர் இப்படி சொன்ன மாத்திரத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் சிலருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும், இந்த கிராமத்திலேயா ராமன் பிறந்தது, எங்கேயோ அயோத்தியா, அது வடக்கு இருக்கு, இப்படி இதெல்லாம் எப்படி தான் காலத்தால் உருவானதோ, இதற்கு என்ன சாட்சி, இதெல்லாம் என்ன. அப்போ அதுக்கு தான் சொன்னேன் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இது இந்த இடத்துல தான்ன்றதுக்கு என்ன உறுதி என்று ஒரு சிந்தனையும் ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. அப்பொழுது பெரியவர் வந்து அதை கேட்கிறார் பக்கத்தில் இருக்கு. நான் இதை சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய் எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, கழுவுக்கு இந்த ஊருக்கு என்ன ஒரு பெரிய சம்பந்தம் இருக்க முடியும் இல்லையா அப்படின்னு தோன்றது இல்லையா என்று மனசுக்குள்ள ஓடுகின்ற ஓட்டத்தை வைத்து அப்படியே கேட்கிறார், நடந்து கொண்டே கேட்கிறார். அப்படி என்னன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் போல
ஒரு வயதான பெரிய கழுகு, அதாவது அவ்வளவு பெரிய கழுகு, வடிவத்தில் அவ்வளவு பெருசு. அந்த கழுகு பெரியவர் முன்னிலையில அப்படியே தாழ பறந்து வந்து எதிரில இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளை மேலே வந்து அமர்கிறது. அமர்ந்த நிலையில பொதுவா நிறைய ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஒரு பறவையும் சட்டென்று அருகே வராது. ஆனால் அன்றைக்கு அங்கே வந்து அமர்கிறது. பெரியவர் அதை அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார். பார்த்து விட்டு இப்பதான் ஜடாயுவை பத்தி பேசினேன், இந்த இடம்தான் அப்படின்னு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த இடத்துல தான் அது நடந்தது என்று எனக்கு பதில் சொல்லுவது போல் இதோ அந்த ஜடாயுவினுடைய அம்சமே வந்து அமர்ந்திருக்கிறது. யார் கண்டார்கள் அந்த ஜடாயுவாக கூட இந்த கழுகு இருக்கலாம் என்று பெரியவர் சொல்லுகிறார். இது இதை வந்து ஒரு தற்செயல் என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா அந்த திரும்பின பக்கமெல்லாம் ஒரு ஒரே ஒரு பட்சி கூட அந்த பகுதியில் கிடையாது. கழுகுகள் வசிப்பதற்கு வந்து அந்த இடத்துல ஒரு சூழலும் கிடையாது. நிறைய மாமிசம் இருக்கிற இடம், மீன் இருக்கிற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் கழுகுகள் நிறைய இருக்கும். அந்த பகுதிக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அன்றைக்கு மிகச்சரியாக பெரியவர் அவர்கள் அப்படி சொல்லுகின்ற அந்த தருணமாக பார்த்து அந்த கழுகு வந்து அமர்ந்ததும் அதை தொட்டு பெரியவர் சொன்ன இந்த கருத்தும் நம்பிக்கை உடையவர்களுக்கு, நான் சொல்லுவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, ராமாயணத்தின் மேல ஒரு அலாதி பற்றும் அது ஒரு தெய்வீக காவியம் என்றும் கருதுகின்றவர்களுக்கு புல்லரிக்க வைக்கிற ஒரு அனுபவம், நிதர்சனம். அது பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரமாண சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்லையா? இதை போல ஒரு, அதாவது ஒரு போகிற போக்கில ஒரு சம்பவம், நின்றால் சம்பவம், உட்கார்ந்தால் சம்பவம், பார்த்தால் சம்பவம், அவருடைய வாழ்க்கையில வந்து நாம் இதை போல தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான சங்கதிகள். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.